ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா கௌதம்குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நயன்தாரா மேமோட வெட்டிங் மேக்கப் ரீக்ரியேட் லுக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு நியூ ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூவும் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மேக்கப் லுக்கில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ். நிவியாவோட ஹனி ஃபேஸ் வாஷ் வச்சு நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்குள்ளே ஃபேஸ் வாஷ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரை ஸ்கின்னுக்குள்ளது இல்லை வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இருக்குது. ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் மேக்கப் போட்டாலும் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டோனருக்கு வந்து குட் வைப்ஸோட குக்கும்பர் டோனர் வச்சு நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு க்ளோ டோனர். இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ளீனாக டீப் க்ளீன் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பயோட்டிக்கோட அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா விசிபிளி ஃப்ளாலெஸ் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் மாதிரி ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். பயோட்டிக் ப்ராடக்ட்ன்றதுனால நல்லாயிருக்கும். ஸோ ரெகுலராக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் என்ன ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க டெய்லி மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து 1 வீக்காக வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லாததுனால ரொம்ப டார்க் சர்க்கிள் வந்துட்டு, அதனால் ரெகுலராக இந்த அண்டர் ஐ க்ரீம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்கினேன். இது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிடிஎம்எல் ப்ராசஸோட இந்த அண்டர் ஐ க்ரீம் ஆட் பண்ணிக்கிறதுனால இன்னமும் நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்பாம். லிப்பாமுக்கு வந்து நான் பர்பிளோட லிப்பாம் எடுத்திருக்கேன். சைல்ட்ஹுட் பெஸ்டி லிப்பாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப் ஆயிலும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லிப் ஆயில் வந்து நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், 30 ரூபீஸ் தான். பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பிங்க் ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த லிப் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட டோட்டலாக என்னோடய ஸ்கின் ப்ரிப்ரேஷனை மசாஜ் மூலமாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல மசாஜ் கொடுக்குறதுனால இன்னமும் அந்த சிடிஎம்எல் ப்ராசஸ் வந்து நல்லா நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் நல்ல மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மசாஜ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் க்ளோ வந்து தெரியுது. ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ளோ வந்து நல்லாவே தெரியுது. அதனால் கண்டிப்பாக சிடிஎம்எல் ப்ராசஸ் பண்ணும்போது மசாஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரைமர். ப்ரைமருக்கு வந்து நான் லாக்மியோட பிளர் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு க்ரீமி ப்ராடக்ட். பட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து சிலிக்கானும் ட்ரை பண்ணியிருக்கேன், சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமரும் அண்டு க்ரீம் ப்ரைமரும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கிறதுனால இது வந்து எந்த ஸ்கின் டைப் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அண்டு இது வந்து ஓப்பன் போர்ஸ் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ ப்ரைமரை பொதுவாக இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே இது வந்து நல்ல ப்ரைமர் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீல் பண்ணிக்கிறது. என்னோடய டார்க் சர்க்கிளை வந்து கவர் பண்ணுறதுக்காக இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர். இதோட ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். நல்லா கவர் கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களுக்கும் இருக்குது, மீடியம் ஃபேர் அண்ட் டார்க் ஸ்கின். ஸோ நான் வந்து ஃபேர் ஸ்கின்குள்ளது தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட் ஆரஞ்ச் இருக்கிற கன்சீலர் எடுத்து நான் வந்து கலர் கரெக்டராக யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து லைட் ஆரஞ்சு தான் வந்து டார்க் சர்க்கிளை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஷேடு எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் அண்டர் ஐயில் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாவே கவர் ஆகுது. நம்ம வந்து டபுள் கோட்டிங்கும் கொடுக்கலாம். பட் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து டார்க் சர்க்கிளை கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஹெச்டி ப்ராடக்ட் அப்படின்றதுனால நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் கம்மியாக பண்ணாலுமே நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் ஏதாவது பிளாக் மார்க் இருந்தால் அங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கன்சீலர் வச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கங்கெல்லாம் கண்டிப்பாக போடலாம். அப்படி இல்லாதவங்க டைரெக்டாக வந்து உங்களோட எக்ஸாக்டான ஷேடு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து லைட்டர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே டாட் டாட்டாக வச்சு அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து க்ரீமி ப்ராடக்ட், எனக்கு ட்ரை ஸ்கின்ன்றதுனால க்ரீமி ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் ஆக கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் வந்து கஷ்டமாகவும் இருக்கும். அதனால நான் இன்றைக்கி வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபேஸ் ஆயில். இது வந்து என்ன ஃப்ளேவர்னா போம் கிரானைட் அண்ட் ஆல்சோ பேரபன் ஃப்ரீ. இது வந்து நான் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன், இப்போ தான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் அப்ளைலேயே எனக்கு தெரியுது இது வந்து சூப்பர் க்ளோவாக இருக்குது. ஃபேஸ் ஆயில் தான் டெய்லி யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து ஷாப்லேயே சொன்னாங்க நல்ல ரிசல்ட் தரும், 300 கிட்ட வந்துச்சு. ஸோ ரெகுலராக நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டு சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் அப்ளைலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ தெரிஞ்சுது. நான் வந்து க்ரீமி ப்ராடக்ட் அப்படின்றதுனால இந்த இதை வந்து ஒரு க்ளோ சீரம் மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆயில், ஃபேஸ் ஆயில். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது, பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே தேவைப்படும். டெய்லியே நீங்கள் வந்து இதை ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு மேக்கப் லுக்கில் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ சீரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அப்ளை பண்ணும்போதே எனக்கு வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது, ஃபேஸு ஹைட்ரேஷனாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் இலிமினேட்டர் மேக்கப் பேஸ். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து ஃபவுண்டேஷனோட நார்மல் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து எதுலேயும் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இது வந்து ஹைலைட்டரோட ஹைலைட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் தனியாக ஹைலைட் பண்ண வேணாம், ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோவாக இருக்கும். இது தனியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனாலே போதும். அண்ட் இந்த ஃபேஸ் ஆயில் ப்ளஸ் இந்த எலிமினேட்டர் ஃபவுண்டேஷன் ரெண்டும் அப்ளை பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் பார்த்திங்கன்னா செம க்ளோயிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணாலும் இதையும் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து சேம் அந்த இன்சைட் ஹெச்டி கன்சீலர் எடுத்து நான் வந்து கண்ணுக்கு மேலே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து கண்ணுக்கு மேலே எந்த டார்க் சர்க்கிள் இருக்கக்கூடாது, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன், ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இதோட நம்பர் வந்து 220 நேச்சுரல் பீச் மீடியம் டு ஃபேஸ்ட் ஸ்கின்குள்ள ஷேட். ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை வந்து லைட்டாக அப்படியே கவர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீஸ் லைன் விழக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணாதான் அந்த க்ளோ அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோக்கு வந்து மிஸ்க்ளேரோட ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஹேர் எனக்கு இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக அது வந்து கொஞ்சம் டார்க் பண்ணால் போதும், ஏன்னா அந்த இந்த மேக்கப் லுக்கில் வந்து ஐப்ரோஸ் வந்து திக்காக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அது மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் திக்காக, ஏன்னா அது பிளாக் கிடையாது ப்ரௌன் ஷேடுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படியே டார்க்காக இருக்காது, நார்மலான ஐப்ரோ மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேப் இருந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பென்சில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஸ்பூலி வச்சு திரும்ப எடுத்து விட்டிங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், டார்க்காக இருக்கும். ஸோ இந்த ஐப்ரோ மாதிரி இந்த ஐப்ரோவும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ரெண்டு ஐப்ரோவும் இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்ஃபோட கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பிரைட் கன்சீலர், ஃபேர் ஸ்கின்க்குள்ளது. ஸோ அதை வச்சு என்னோடய ஹைலைட் டீ ஸோன் அண்டு அண்டர் ஐ எல்லாத்துக்குமே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பியூட்டி பிளெண்டரை வந்து வாட்டரில் ஸ்க்விஸ் பண்ணி டிப் பண்ணிவிட்டு வாட்டர் சுத்தமாக இல்லாமல் ஸ்க்விஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கன்சீலர் வந்து பாதி கன்சீலரை வந்து பியூட்டி பிளெண்டரை எடுத்துக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரை, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக வெட்டாக இருந்தால் போதும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பியூட்டி பிளெண்டர் அப்ளை பண்ணும்போது அது நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் ப்ரெஷ்ஷை விட. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் திரும்ப நான் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை ஒரு கோட்டிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் 220 நேச்சுரல் பீச் ஷேட் எடுத்து நான் வந்து ஒரு கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்னோடய ஐஷேடோ நான் வந்து ஒரு சைடு ஃபில் பண்ணிட்டேன், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். சேம் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பியூட்டி கிளாஸ்ட 72 கலர்ஸ் ஐஷேடோவில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் கலர் வந்து நம்ம வந்து எப்போதுமே ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்குவோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் கலர் வச்சு என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து மிடில் அந்த ஐலிட் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஐஷேடோ லுக் தான் இதில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஈஸி, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஷிம்மரி ஷேடை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு
நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட் ஷேடு, அது எல்லோ சாண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே அந்த ஷிம்மரி ஷேடுக்கு மேலே அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த லுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஐ லுக் மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு டார்க் ஷேட் கொடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவுட்டர் கார்னரில் எப்போதுமே ஒரு டார்க் ஷேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னர் கார்னர்லேருந்து மிடில் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஐ ஷேடோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ அதுக்காக வந்து அவுட்டர் கார்னரில் ஒரு டார்க் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். டோட்டலாக எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ இன்னைக்கு நான் வந்து ஐலைனர் போடலை. ஸோ ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ வந்து எடுத்துக்கிட்டு ஐலைனர் ப்ரஷ் ஒன்று இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் ப்ரஷ், அதை வச்சு நான் வந்து கண்ணுக்கு மேலே வந்து ஐலைனராக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன், பர்ஃபெக்ட் ஐலைனர் மாதிரி கிடையாது. அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ஐலைனரை விட இதுதான் வந்து நான் ரொம்ப நேச்சுரலாக கண் வந்து நமக்கு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லுக்கு இந்த லுக்குன்னு இல்லாமல் எந்த லுக்குக்கு வேணாலும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஐஷேடோ பவுடர் எடுத்துக்கிட்டு பிளாக் கலர் எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டால் அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஐலைனர் போட்ட மாதிரி இல்லாமல் உங்கள் கண் வந்து நேச்சுரலாகவே டார்க் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே அந்த ப்ரெஷ் வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டு கண்ணிலையுமே நல்லா வந்து ஐஷேடோ வச்சு ஸ்மச் பண்ணி விட்டாச்சு ஐலைனருக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு வந்து காஜலுக்கு வந்து என்ஒய்பேயோட காஜல் எடுத்துருக்கேன். த பிக் ஆப்பிள் ஆஃப் த ஐ அந்த காஜல் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் நல்லா வந்து ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது. ஏன்னா நிறைய காஸ்ட்லியான காஜல் கூட நமக்கு வந்து உடனே வந்து அப்படியே டார்க் ஆகிடுது, இது அப்படி கிடையாது, நல்ல காஜல். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து கண்ணுக்கு கீழே வந்து இந்த ஷேடோ அப்ளை பண்ண அந்த டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டீப் ப்ரௌன் ஷேடு எடுத்து கண்ணுக்கு கீழே வந்து வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து காஜலுக்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து லேஷஸ் வைக்க போகிறது கிடையாது, மஸ்காரா மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லேஷஸ் வச்சு பார்த்தப்போ எனக்கு வந்து கண் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த லுக்கே கண் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து கண்ணுக்கு வந்து லேஷஸ் வைக்கலை. ஸோ அதனால் மெப்ளினோட ஹைப்பர்கல் மஸ்காரா வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா லேஷஸ் வைக்கலை அப்படின்றதுனால ஒரு தடவை கோட்டிங் கொடுத்து திரும்ப இன்னொரு தடவை வந்து அதே மாதிரி அண்ட்ரை லேஷஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கான்டர். கான்டருக்கு வந்து கலர் எசன்ஸோட ப்ரௌன்சர் வச்சு நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போதுமே வந்து நான் கான்டருக்கு வந்து ப்ரௌன்சர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ் கான்டரும் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வந்து நோஸ் பின் போடும்போது நமக்கு வந்து நோஸ் வந்து கரெக்டாக ஷேப்பாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நோஸ் பின் போடுறவங்களுக்கு நீங்கள் கான்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னமும் எடுப்பாக இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்னோடய நோஸில் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணலை, லைட்டாக தான் பண்ணியிருக்கேன், அதுவே வந்து கரெக்டான ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நோஸோட பிரிட்ஜ் அந்த சென்டர் ஆஃப் த நோஸில் வந்து ஒரு லைட்டான ஒரு ஷேட் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான நோஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளஷுக்கு வந்து நான் அந்த கலர் ஷேடு என்கிட்ட இல்லை, அந்த லைட்டான ஒரு ஷேடு வந்து ப்ளஷ்ஷாக என்கிட்ட இல்லை. ஸோ என்ஒய்பேயோட ரன்வே ரேஞ்ச் லிப்ஸ்டிக் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா அதோட ஷேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக் கலரில் வந்து நம்மக்கிட்ட ப்ளஷ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக்கையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்காது, உடனே பிளெண்டும் ஆகிடுச்சு, லிப்ஸ்டிக்கு மேட்சாக இருக்கிறதுனால இதை நான் வந்து ப்ளஷாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு நியூ ப்ராடக்ட்னு, அது வந்து இதுதான். இது என்னென்னா வந்து இன்சைட்டோட கான்டர் வித் ஹைலைட்டர் ப்ராடக்ட் 2-in-1. ஸோ இன்சைட்டோட ப்ராடக்ட்டு இதுக்கும் நான் ரிவ்யூ கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடு வந்து கவுண்டர், ஒரு சைடு வந்து ஹைலைட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ கவுண்டருக்கு வந்து நான் ப்ரௌன்சர் யூஸ் பண்ணிக்கிட்டதுனால இதோட ஹைலைட்டர் மட்டும் இன்றைக்கி நான் வந்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது.
இது தனியாக ஒரு நாள் வந்து ஃபேஸ் கான்டர் வீடியோவில் நான் போடுறேன். அதாவது கான்டர் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுத்தையுமே நான் வந்து தனியாக போடுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபேஸில் ஹைலைட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு லைட் சாண்டல் கலர் மாதிரி இருந்தது. ஸோ ஃபேர் ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு இது லைட் ஷேடாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வச்சு என்னோட ஹைலைட் பிளேசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக அப்படியே ஜிகு ஜிகுன்னா இல்லாமல் லைட்டான ஒரு க்ளோ கொடுக்குது. எத்தனை நான் ரெண்டு தடவை அப்ளை பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான க்ளோ தான் கொடுத்துருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியில் நார்மலாக கூட நம்ம அப்ளை பண்ணிட்டு போகலாம். அண்ட் என்னோட லிப்ஸுக்கு மேலே வந்து சென்டராக ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கான்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லைன் மேலே அந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணி அதை வந்து கொஞ்சம் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு மச்சம் மாதிரி வைக்கிறதுக்காக அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோ போன் கீழே வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் கார்னர்லேயும் ஹைலைட் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டெப் அது வந்து லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த ஷேட் பற்றி நான் ஏற்கனவே வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன், எலைட்டினோட லிக்விட் லிப் கலர். இதோட ஷேட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நியூட் ஷேட், அதாவது டார்க் ஸ்கின் டோன் உள்ள எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேட் அண்ட் ஃபேர் மீடியம் எல்லாருக்குமே நல்லாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நியூடான ஒரு ஷேட் இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த மேக்கப் லுக்கு வந்து மேட்சாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிளாஸ் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன், ஒரு நைக்கா ஹால்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லிப்ஸ்டிக் அண்ட் லிப் கிளாஸ் வச்சுட்டு இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து லேஷஸ் அப்ளை பண்ணலை. ஸோ அதோட என்னோடய லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுவே வந்து என்னோடய கண்ணு வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்ததை விட டீப்பாகவும் கொஞ்சம் பெருசாகவும் காமிக்கிறதுனால நான் வந்து லேஷஸ் அப்ளை பண்ணலை. இந்த மேக்கப் ஓகேவா, எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜுவல்ஸ் அண்ட் சாரி அண்ட் எல்லாத்தையுமே வந்து வியர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.